அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 7 தலைப்பு ஜாதிகள் ஒன்று கூடுதலும் தேவனுடைய கோபாக்கினையின் மாபெரும் அக்னிக்காக பூதங்கள் தயாராகுதலும் பக்கம் 508-513 வரை இங்கிலாந்தில் இருக்கும் டிரஸ்ட் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். டிரஸ்ட் என்ற பதமே அமெரிக்க கண்டுபிடிப்பாக இருப்பினும் லண்டனில் ஸ்பெக்டேட்டரின் வெளியீட்டில் அந்த பதம் அமெரிக்கர்களுக்கு மட்டுமே பிரத்யேகமானது இல்லை என்று கூறுகிறது. அதன் ஆசிரியர் கூறுகிறதாவது, டிரஸ்டுகள் நமது பிரிட்டிஷ் வாணிபத்தின் சில இடங்களை பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றன. தற்போது பர்மிங்ஹாமில் தனது தலைமை இடத்தை வைத்துக் கொண்டு ஒரு கூட்டாகவோ அல்லது டிரஸ்டாகவோ கிரேட் பிரிட்டன் முழுவதிலும் இரும்பு கட்டில் செய்யும் வியாபாரத்தில் இருக்கிறது. அதோடு இதன் சட்டத்திட்டப்படி இந்த டிரஸ்டுடன் சேராத வேறு யாருமே பித்தளை அல்லது இரும்பு கட்டிலை செய்ய தொடங்க முடியாதபடிக்கு மிகவும் சாமர்த்தியமாய் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அதோடு கூட ஒருவேளை சட்டத்தின் உதவியோடு கூட ஏதாவது அனுமதி பெற முயற்சித்தாலும் பெரும்பாலும் அது அவருக்கு மறுக்கப்படும். எப்படியாகிலும் அந்த தொழிலை தனியாகவே ஆரம்பித்து விடலாம் என்றாலும் அவருக்கு தேவையான கச்சா பொருட்களை வாங்க முடியாது அல்லது தொழிலில் வேலைக்கு பணியாட்களும் கிடைக்க மாட்டார்கள். ஏனெனில் இந்த கூட்டுறவுகளுக்கே இரும்பு மற்றும் பித்தளை கட்டில் சட்டங்களை வழங்கும்படி ஒப்புக்கொண்டிருக்கின்றனர். அதோடு கூட தொழிலாளர்களும் கூட தங்கள் தொழிற்சங்கங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாய் அதோடு தொடர்புடைய தயாரிப்பாளர்களுக்காக மட்டுமே உழைப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆகவே கொள்முதல் செய்பவர்களும் கூட பொருட்களை விலை குறைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதனால் வெளிநாட்டு போட்டியாளர்களையே எதிர்பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த கட்டில் டிரஸ்டானது தற்போது மிகவும் வெற்றிகரமாக நடக்கிறது. ஆகவே உள்நாட்டில் இருக்கும் இன்னும் பிற வர்த்தகங்களும் இதை உற்சாகத்துடன் பின்பற்றுகின்றன. 1,000 கோடி டாலர் முதலீட்டை கட்டுக்குள் வைத்திருக்கும் இந்த கூட்டுறவுகளும் டிரஸ்டுகளும் உண்மையில் மிகப்பெரிய சக்திகளாக இருக்கின்றன. ஒருவேளை இதே நிலைமை கடந்த 20 வருடங்களைப் போல் இன்னும் சில வருடங்களுக்கு தொடருமானால் பொருளாதாரம் என்ற பிரிவினால் இவை உலகையே வெகு சீக்கிரத்தில் தங்கள் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளும். வெகு விரைவில் உலக நுகர்வோர் பொருட்களின் விலையை நிர்ணயிப்பது மட்டுமன்றி தொழிலாளிகளின் முதலாளிகளாக மாறி ஊதியத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தையும் பெற்றுவிடும். ஆம், தனிப்பட்ட தொழில் முதலீட்டாளர்களால் எதிர்க்க முடியாதவைகளையெல்லாம் இந்த டிரஸ்டுகள் சமீப காலத்தில் மிக நேர்த்தியாகவும் மிக விரைவாகவும் செய்து முடிக்கின்றன. உண்மையில் அரசாங்கத்தால் நடத்தப்பட்டிருந்தால் பொதுமக்களால் கைவிடப்பட்டும் தோற்கடிக்கப்பட்டும் இருக்கக்கூடிய மிக கடினமான காரியங்களை கூட தனியார் கூட்டுறவு நிறுவனங்கள் மிகவும் வெற்றிகரமாய் செயல்படுத்தி இருக்கின்றன. மிகப்பெரிய முதலீடுகளை வைத்திருப்பதினால் இதை முழுவதுமாய் குறை கூற வேண்டும் என்று தவறாக புரிந்து கொள்ளக் கூடாது. ஆனால் ஒவ்வொரு வருடத்தின் அனுபவமும் இவர்களது பொருளாதார வலிமையை அதிகப்படுத்துவதோடு மட்டுமன்றி அவர்களது விவேகத்தையும் அதிகப்படுத்துகிறது என்பதை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். மேலும் அதோடு கூட மக்களுடைய விருப்பங்களும் சுதந்திரமும் ஒரு அச்சுறுத்தலை பெறும் வேலை இன்னும் வரவில்லை என்றாலும் மிக வேகமாக அதை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். யாவருமே சொல்லுவது என்னவெனில், ஏதாவது செய்யப்பட வேண்டும் என்பதுதான். ஆனால் என்ன செய்வதென்று யாருக்கும் தெரியவில்லை. உண்மையில் மனித குலமே இந்த தற்போதைய சுயநலமான சமுதாய இயக்கத்தின் விளைவாய் உருவாக்கிவிட்ட இந்த ராட்சத சக்திகளின் இரக்கத்தை எதிர்பார்த்து மனுக்குலமே உதவியற்ற நிலையில் இருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை தேவனே. ஆம், இந்த மாபெரும் சக்திகள் பெரும்பாலும் தங்களது எண்ணங்களை நிறைவேற்றும்படி தங்களது அதிகாரத்தை பயன்படுத்துகின்றன. மனிதரையே பொதுவாக தலைமையாக கொண்டிருக்கின்றன. அது மட்டுமன்றி அதன் அதிகாரமானது மிகவும் சக்தி வாய்ந்ததாய் இருக்கிறது. மேலும் அதன் திறமை முக்கியமாய் சுயநலத்தோடு வழிநடத்தி செல்லப்படுகிறது. சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் போதும் சூழ்நிலை சாதகமாக அமையும் போதும்
காலத்துக்கு ஏற்ற விதமாய் பொதுமக்களின் மீதும் தன் தொழிலாளிகளின் மீதும் பாரத்தை கூட்டிக் கொண்டே வருகிறது. 4000 வருடங்களுக்கு முன் உண்மையில் இருந்த ராட்சதர் மிரட்டியது போல தற்போது இந்த டிரஸ்டுகள் மனித குலத்தை அச்சுறுத்தி வருகின்றன. அந்த ராட்சதர்களோ விழுந்து போன ஆதாமின் சந்ததிகளுக்கும் மேலாய் மனிதருள் புகழ்பெற்றவர்களாகவும் அபூர்வமான திறமையும் விவேகமும் நிறைந்தவர்களுமாய் இருந்தார்கள். அவர்கள் கலப்பினத்தை சேர்ந்தவர்களாய் இருந்தபடியால் ஆதாமின் சந்ததியாருக்கு இருந்த வலிமையோடு சேர்ந்து புதிய பலத்தோடு இருந்தனர். அதை போலவே இந்த கூட்டுறவுகளான ராட்சதர்களும் கூட வலிமையும் சக்தியும் தந்திரமும் நிறைந்தவர்களாய் இருப்பதினால் அவர்களது வளர்ச்சியை பார்க்கும் போது தெய்வீக குறுக்கீடு இல்லாமல் அவர்களை மேற்கொள்ள முடியாதோ என்று மனம் சோர்ந்து போகும் அளவிற்கு இருக்கிறார்கள். அவர்களது முழு அதிகாரங்களும் இதுவரைக்கும் முழுமையாய் நடைமுறைக்கு வரவில்லை. இந்த ராட்சதர்களும் கூட களத்தினத்தவர்களே. எப்படியெனில் விழுந்து போன மனுக்குலத்தோடு கிறிஸ்தவ வளர்ச்சியும் விழிப்புணர்வும் சேர்ந்து செயல்படுவதுதான். அவர்கள் தற்போது பெற்றிருக்கும் விவேகமே அதற்கு காரணமாய் இருக்கின்றன. ஆனால் மனிதனுடைய தேவையும் தேவனுடைய சந்தர்ப்பமும் ஒரே சமயத்தில் நெருங்கி வருகின்றன. மேலும் ஜலப்பிரளயத்திற்கு முன்பிருந்த உலகின் ராட்சதர்கள் தண்ணீரின் வெள்ளத்தினால் அழிக்கப்பட்டது போல இந்த கூட்டுறவு ராட்சதர்களும் வரப்போகிற எரிச்சலின் அக்னியினால் அழிக்கப்படுகிறவர்களாக இருக்கின்றனர். இதை அடையாளமாக கூறும் தேவனுடைய எரிச்சலின் அக்னி ஏற்கனவே பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. யாரொரு ஜாதியாரும் தோன்றியது முதல் அக்காலம் மட்டும் உண்டாகிறாத ஆபத்து காலமாக அது இருக்க போகிறது. இந்த அக்னியானது இந்த சுயநலம் மற்றும் துர்குணம் என்ற அரக்கர்களை பற்றித்து போடும். அவர்கள் விழுந்து போவார்கள், இனி ஒரு காலமும் எழும்ப மாட்டார்கள். ஏசாயா 26:13-14 வசனங்கள், செப்பனியா 3:8-9 வசனங்கள். மிருகத்தனமான அடிமைத்தனத்துக்கு எதிராக நாகரிகமான அடிமைத்தனம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இருக்கின்ற தொழிலாளர் விநியோகமும் அதற்குண்டான தேவையையும் பார்க்கும் போது கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் முரண்பட்டதாக இருக்கிறது. கடந்த நூற்றாண்டிற்குள் தான் அடிமைகளை விற்கும் வியாபாரம் பொதுவாகவே உடைச்செறியப்பட்டு அடிமைத்தனமே ஒழிக்கப்பட்டது. ஒரு காலத்தில் இது மிகவும் சர்வசாதாரண காரியமாய் இருந்தது. ஆனால் மெதுவாக இது கொத்தடிமை முறையோடு கலந்து ஐரோப்பா ஆசியா ஆகிய நாடுகள் முழுவதும் பரவியது. 1838 தான் கிரேட் பிரிட்டனில் அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டது. அரசாங்கமானது அடிமைகளை வைத்திருந்த முதலாளிகளுக்கு ஏறக்குறைய 10 கோடி டாலர் நஷ்டஈட்டை வழங்கியது. பிரான்ஸானது 1848 தனது அடிமைகளை விடுவித்தது. இந்த மனித அடிமைத்தனத்துக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக கிறிஸ்தவ குரல்களும் கிறிஸ்தவ எழுத்துக்களும் பெரும் பாடுபட்டன என்பதை மறுக்க இயலாது. ஆனால் அதே சமயத்தில் தொழிலாளரின் உலக சந்தையின் நிலைமையை மாற்றுவதற்கு இந்த விஷயமானது புதியதொரு கோணத்தில் உருவெடுத்தது. மேலும் நஷ்டஈடு தொகையானது அடிமைகளின் முதலாளிகளின் புதியதொரு செயல்முறைக்கு தங்களை மாற்றிக்கொள்ளும்படி அவர்களை ஒருமைப்படுத்தியது. கிறிஸ்தவராக குரல்களும் எழுத்துக்களும் அடிமைத்தனத்தை ஒழிப்பதை துரிதப்படுத்தின. ஆனால் அது எப்படியும் கொஞ்சம் காலத்தில் திரும்ப வந்துவிடும். இயந்திர கண்டுபிடிப்பு மற்றும் ஜனத்தொகை அதிகரிப்பு இவைகளின் அழுத்தத்தினால் நவீன சுயநலமான போட்டியின் செயல்பாட்டின் கீழ் இந்த அடிமைத்தனமானது இயற்கையான ஒரு அழிவை சந்தித்தது. மேலும் மதம் மற்றும் நெறிமுறைகளின் ஆதரவோடு நாகரீக மேம்பாடு அடைந்துவிட்ட நாடுகளின் அடிமைத்தனத்தை ஒரு சாதாரண காரியமாக மக்களிடையே கொண்டு வருவது என்பது இயலாத காரியமாகும். அது வருமானத்தை கொடுக்கவும் செய்யாது. ஒன்று, ஏனெனில் இயந்திரங்கள் தொழிலாளர் புத்திசாலிகள் மற்றும் கல்லாதவர் ஆகியோரின் இடத்தை பெருவாரியாக பிடித்துவிட்டது. இரண்டு, ஏனெனில் கற்றறிந்த ஒரு தொழிலாளி கல்லாத ஒரு தொழிலாளியை காட்டிலும் அதிகமான மற்றும் நேரான வேலையை செய்யலாம். மூன்று, ஏனெனில் அடிமைகளை நாகரீக வளர்ச்சி பெறவும்
சிறிதளவானது கல்வி அறிவை பெறவும் செய்ய வேண்டுமாயின் அவர்களது உழைப்பின் மதிப்பானது அடிமையில்லாத தொழிலாளியை காட்டிலும் அதிகமாகும். அதோடு கூட கொஞ்சம் அறிவடைந்த திறமையான அடிமையை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாகிவிடும். இவர்களை சாதாரணமாய் அவசியத்துக்கு மட்டும் கைகளால் கட்டப்படும் விடுதலையுடன் இருக்கும் தொழிலாளியை காட்டிலும் லாபகரமாய் உபயோகப்படுத்துவதும் கடினமே. ஒரே வார்த்தையில் உலக அளவிலே எதிரிகளை அழிக்கவும் அடிமைகளை விடுவிக்கவும் நடத்தப்படும் போரானது பெரிய அளவில் லாபகரமான வியாபார போட்டியினால் எழும் போரை காட்டிலும் ஆதாயம் குறைவுள்ளதே. மேலும் தேவைப்பட்ட அடிமைகளை மட்டும் விடுவித்துக் கொள்வது தகுதியானதும் மலிவானதுமாய் இருக்கும். ஏற்கனவே அடிமையாக இல்லாமல் புத்தி கூர்மையாக இருக்கும் தொழிலாளி ஒன்றுமறியாத அடிமை தொழிலாளியை காட்டிலும் மலிவானவன். ஒருவேளை உலகம் அனைத்துமே புத்தி சாதுரியத்தால் விழித்துக் கொள்வோமே ஆகில் அதே சமயம் அதிவேகமாய் எண்ணிக்கையில் பெருகிவிடுவதும் ஒரு எஞ்சினானது நீராவியில் முழு பலத்தோடு கூட எந்த தடையும் அல்லது மேற்பார்வையாளரும் இன்றி ஓடுவதற்கு சமமாய் தற்கால சமுதாய ஒழுங்குகள் தன்னைத்தானே நாசப்படுத்திக் கொள்ளும் பணியில் ஈடுபடுவது மிகவும் தெளிவாக தெரிகிறது. விநியோகம் மற்றும் தேவை என்ற கோட்பாட்டின் மீது தற்போதைய சமுதாயம் அமைக்கப்பட்டிருக்கின்றபடியினால் இவ்வுலக சுயநலத்தில் போட்டிக்கு எதிராக எந்த தடைக்கல்லோ அல்லது மேற்பார்வையாளரோ கிடையாது. மொத்த அமைப்புமே இந்த கோட்பாட்டின் மீதே கட்டப்பட்டிருக்கின்றன. சுயநலத்தின் வேகம் என்பது சமுதாயத்தை கீழ்நோக்கி அழுத்தும் சக்தியாக நாளுக்கு நாள் வல்லமையாக வளர்ந்து வருகிறது. பெரும்பாலும் காரியங்கள் இப்படியாகத்தான் தொடரும். ஆகவே இன்னும் படிப்படியாக கீழே போய் அரசியல் குழப்பத்தில் சமுதாயமே நிலை குறைந்த பின்தான் இது உணரப்படும். இதனைத் தொடர்ந்து வரும் மேலும் கீழும் இருக்கும் எந்திரக்களின் இடையே மறுக்குளம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 513 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.